ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஈவெண்ட் விட்டுருக்கானுங்க. நம்ம M1887 ஒரு ஈவெண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை வந்து இப்போ வந்து நம்ம தட்டி பறிக்கலாமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா ஏன்ட்ட பார்த்தீங்கன்னா 649 டைமண்ட் ரீ. ஸோ அந்த மொத்த டைமண்டையும் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல நான் இப்போ கொட்ட போகிறேன். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து எங்கே இருக்குது இருக்குது. ஸோ இதில் இருக்கிற பவர்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துலாமே, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ், மூவ்மெண்ட் ஸ்பீட் மைனஸ், கரெக்டாக பிளான் பண்ணிடுவாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த டபுள் அக்யூரசி ப்ளஸ் ரேட் ஆஃப் ஃபயர் மூவ்மெண்ட் ஸ்பீட் மைனஸ் இது கிடச்சா எனக்கு பெட்டர், ஆல் தோஸ் பெட்டர், எல்லாத்தையும் விட ஒரு பெட்டராக இருக்கும். இது டபுள் ரேஞ்ச் ஆல்ரெடி இருக்குது, ஸோ தேவையில்லை. இது ரீலோட் ஸ்பீடு ப்ளஸ் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இது மூணு, இந்த ப்ளூவை தவிர மற்ற மூணு கிடச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பின் பண்ணுவோம். என்கிட்ட வந்து 646 டைமண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த 5 ஸ்பின் தான் வந்து நான் பண்ண போகிறேன். இது பண்ணால் தான் நிறைய சான்ஸ் இருக்குன்றாங்க இதில் வந்து உள்ளே நிற்கிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோமே, பண்ண போகிறேன். தடான், வா 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 வா. ஒரு இது, ரெண்டாவது, ஆஹா, மூணாவது, ஆஹா, நாலாவது, ஆஹா, அஞ்சாவது, ஆஹா. என்னடா இவனுங்க இந்த மாதிரி பண்ணுவானுங்களோ, ரொம்ப சீப்பாக அப்படிக்கே பண்ணுறானுங்க. ஒன்று பண்ணி பார்ப்போம், உள்ளே வந்து நிற்கணும். இது என்ன எல்லாம் வெளியே நிற்கிது. சரியான அந்த எப்படி சொல்கிறது, அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருக்கானுங்க போல், கிடைக்கவே முடியாத அளவுக்கு. பார்த்துருவோம். நீயா நானாடா, இந்த இருக்கிற டைமண்ட் எல்லாமே போச்சுன்னா இது சத்தியமாக வேஸ்ட். ஒன்று உள்ளே வந்தால் கூட நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். விடுங்க, ஏன்னா நான் என் டைமண்ட் பெருசாக நான் டாப் அப் பண்ணது கிடையாது. இது இது வந்து என்ன எதெல்லாம் வந்ததுன்னா எனக்கு வீக்லி சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன சுற்றுது சுற்றுது, எங்கே போய் நிற்க போதா? ஓ, சும்மா சுற்றிக்கிட்டே இருக்குமோ, தூ விடுவோம். கிடச்சிதுன்னா நல்லாக்கு, கிடைக்கலன்னா போடா, ரெண்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கொடுக்க மாட்டானுங்கல்ல. சே, நானதா ஒன்றுத்தில் போய் நிற்கணும்னு பார்க்குறேன், சனியை பிடிச்சது ஒன்றுத்தில் நிற்க மாட்டுது. ஒரே ஒரு கேரண்டி ப்ரைஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், கமான் மேன், கமான், கொடுத்துட்றா சின்ன சங்களா. கேரண்டி கேரண்டி, ஒரு கேரண்டியில் நின்றுதுப்பா. மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒண்ணுத்த நிறுத்தி விடுங்கடா ப்ளீஸ்டா, நான் பாவண்டா. ஏய், ஏண்டா இப்படி பண்றீங்க? ஐயோ, கடைசி டைமண்ட்ரா என்ட இருக்கிறது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஓ, நின்னதுலே நிற்கிதா? ஓ மை காட் காட், போச்சு கடைசியா ஒரு ஸ்பின். ஆண்டவனே ஆண்டவனே, போடா டேய் மக்களே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியில் நான் டாப்அப் பண்ணுறதே கிடையாது. கடைசியாக வந்து அந்த ஒரே ஒரு ஈவெண்ட் என்னது, மிஸ்ட்ரி ஷாப். அதுக்கு முன்னாடிலாம் நான் டாப்அப் பண்ணதே கிடையாது. இந்த ஐடி கிட்டத்தட்ட 6 மாதத்துக்குலாம் டாப்அப் பண்ணாமல் இருந்த ஐடி. அதனால வந்து எனக்கு அந்த இது வந்து கொடுத்தாங்க. அது என்ன கொடுத்தானுங்க, அந்த பிளாக் டிஷர்ட் வந்து பார்த்தீங்களா, அந்த ஈவெண்ட்டில் வந்து பிளாக் டிஷர்ட் டப்புன்னு ஒரே ஸ்பின்லேயே மூணுமே குத்துறானுங்க. அதுக்கப்புறமா நான் ஸ்பின் பண்ணுற ஒரு ஈவெண்ட்னா அது இது மட்டும்தான், ஓகேவா? ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு டாப்அப் பண்ணாத ஒரு ஐடியிலேயே இவ்வளோ ஒரு 600 டைமண்ட் பொணுங்கியிருக்கானுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நீங்கள் அடிக்கடிக்க நிறைய வேலை எடுக்கிறீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட் ஆகும்னு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஐடி பாஸ்வேர்ட் டாப்அப் வேணும்னா கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி என்கிட்ட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கம்மியாக பண்ணி தருவோம் ஐடி பாஸ்வேர்ட் டாப்அப்லாம். ஸோ ஃப்ரீ ஃபயரை விட அங்கே நிறைய ரேட் வந்து கம்மியாகும். பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கு போனீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய அமௌண்ட் வந்து கம்மியாகும். ஸோ சீக்கிரமாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை பார்த்துட்டு கம்மியான அமௌண்ட்டுக்கு டைமண்ட் டாப்அப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா வேணாண்டா, எனக்கு அப்போ தேவையில்லடான்றவங்களும் இருக்கலாம், ஓகேவா? ஸோ அதனால் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. குட் பை.